श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्थकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा श्रुति यस्य वाग्वृत्तिपर्यन्ता यति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। எம்பெருமான் கண்ணனாக அவதாரம் பண்ண, அப்படி கண்ணனாக அவதாரம் பண்ணிச்சு, அவதார திசையிலேயே தான் தான் சர்வேஸ்வரனாக இருந்திருக்கிற நாராயணன் என்பதை வெளிப்படுத்தினர். இதுதான் மீதி அவதாரங்களுக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. இப்படிப்பட்ட எம்பெருமான் தனக்கு குழந்தையாக பிறந்தவுடனே அவெல்லாம் பாவம் வசுதேவரும் தேவகியும் ஸ்தோத்திரம் பண்ணுறான். வசுதேவருடைய ஸ்துதியும் தேவகியினுடைய ஸ்துதியும் நாம் பார்த்தோம், நாம் இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ தேவகி ஒரு அம்மாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாத்சல்யம், அந்த வாத்சல்யத்தினால அவன் பார்த்து அந்த குழந்தைய பெருமாளை பார்த்து சொல்லி சொல்ற, அதை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இதுல ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இது இங்க ஆச்சரியமான விஷயத்த நாம இப்ப பார்க்க போறோம். சத்தம் ஹோராத் உக்ரசோனாத்மஜாத்து நஸ்திராசி திரஸ்தான் திருத்திய வித்ராசஹாசி ரூபஞ்சேதம் பௌருஷம் தியானதிஷ்ணியம் மனாப்பிரத்யக்ஷம் மாதிருஷாந்தம் கிருஷிஷ்டாஹ ஜன்மதே மையசௌ பாபஹ மாவித்யான் மதுசூதன சமுத்விஜே பவத்தேதோஹ கங்சாதஹம் அதீரதீஹி. இது தேவகி சொல்ற வார்த்தை. இது சத்வம் இவ்வளவுனாய் வரைக்கும் பல பல வேதாந்த விஷயங்களை சொல்லி எப்படிப்பட்டவராக எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கன்றதெல்லாம் சொல்லி சொல்லிட்டு, சத்வம் அப்படிப்பட்ட நீரானவ, இப்ப உக்ரதனுடைய பெண்ணு என்னிடத்திலேருந்து நீர் இப்ப இந்த இடத்துல அவதாரம் பண்ணிருக்கேன். நீர் உக்ரதனுடைய பிள்ளையா இருக்கிற கம்சன், இந்த கம்சன் இடத்துலேருந்து எங்களை எல்லாம் திராகி ரட்சணம் பண்ணணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ற. அப்போ இந்த எம்பெருமான் இப்ப சேவசாய்க்கிறது சாட்சாத் பெருமாளாகவே சேவசாய்க்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு சுபாசிரயத்தை சேவிக்கிறதுக்காக எத்தனையோ பேர் தபஸ் பண்ற, தபஸ் பண்ணினாதான் இப்படிப்பட்ட திவ்யமங்கள விக்கிரகன்றது நம்மளுடைய தியானத்துல விஷயமாக ஆகும். ஆனா இதெல்லாம் இல்லாத சாதாரண மனுஷாலாம் இந்த மாதிரி உம்முடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை சேவிக்கிற மாதிரி நேர் இருக்க வேண்டாம், இதை நேர் மறைச்சிக்கணும் என்பதாக பிரார்த்தனை பண்றேன். ஸ்ருதி கிரீட சுபாஸ்திரய விக்ரஹ பரம சத்வ நிதி பிரதிபத்யசே ஜத் ஜகத அனுக்ரஹ மாருத சோதித விவித ரூப தரங்க விகல்பனாம். பின்னாடி சொல்ல போற ஸ்ருதி கிரீட சுபாஸ்திரய விக்ரஹ என்பதாக அந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகமானது ஸ்ருதி கிரீட்டம் வேதாந்தத்துல விளங்குகின்ற ஒன்று. இது சுபாஸ்ரயம் பாபங்களை எல்லாம் போக்கக்கூடியது, தியானம் பண்ணுவதற்கு ஏற்றதான திவ்யமங்கள விக்கிரகம்.
இப்படிப்பட்டது எத்தனையோ நாள் தபஸ் பண்ணவாள் தான் இருக்கணும். என்ன மாதிரி இருக்கிற சாதாரண மனுஷியெல்லாம் இதை சேவிக்கும்படியாக நேர் பண்ண வேண்டான்னு சொல்லி சொல்லினாலாம். ரூபஞ்சேதம் பௌருஷம் தியானதிஷ்டியம் ஆப்ரத்யம் மாதிருஷாந்தம் கிருஷிஷ்டாக ஜன்மதே மையசௌ பாப்போ மாவித்யான் மதுசூதன சமுத்திஜே பவத்தேதோ கம்சாதகம் அதீரதீஹி என்பதாக சொல்ற. ஐயம் பாப்பகா, இந்த பாபமான எண்ணத்தை உடையவன் பாபகான்றது சொல்லச்சு. இவன் கம்சனையே சொல்றது இந்த பாப சப்தத்தினால. ஏன்னா அவன் பண்ற காரியம் மொத்தம் பாபமாக இருக்கிறது. அப்படின்னால அவன் கணக்கு தெரிஞ்சுட்டான்னாக்க என்னிடத்திலேருந்து நீ எட்டாவதாக நீ பிறந்திருக்கேன்றத அவன் தெரிஞ்சுட்டான்னாக்க அப்ப பயமா இருக்கு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்க பவத்வேதம் சொத்ரூபாத் காரணாத் என்ன சொல்ற மாவித்யான் மதுசூதனா சமுத்திஜே பவத்வேத கம்சாதகம் அதீர தீஹி. அந்த கம்சனிடத்திலேருந்து நான் ரொம்ப ரொம்ப பயப்படுறேன் நானு. இப்ப இந்த சன்னிவேசத்துல உனக்கு என்ன பண்ணிடுவானோ, உன்ன என்ன ஆகுமோன்னு. இப்ப எனக்கு ஏற்கனவே ஆறு குழந்தைகளை பிறந்த ஆறு குழந்தைகளை கம்சன் வதம் பண்ணிட்டான், ஆறு குழந்தைகளை இல்லாமல் பண்ணிட்டான். அந்த மாதிரி உமக்கே தானே ஆயிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்கு. ஆகையால உபசம்ஹர விஸ்வாத்மன்னு அதோரூபம் அலௌகிகம் சங்கசக்கர கதா பத்ம ஸ்ரீயாஜுஷ்டம் சதுர்புஜம் லோகம் மொத்தத்தையும் சரீரமாக உடையவன் உலகனத்தையும் உன்னோடக்குள்ள நீ இருந்துட்டு இருக்க, அதாவது எல்லாத்தையும் உம்முடைய வயத்துல ஒரு ஏகதேசத்துல வச்சுட்டு இருக்கிற எம்பெருமான். அந்த எம்பெருமான் அவரை பார்த்து சொல்லி சொல்றார், உபசம்ஹர விஸ்வாகே விஸ்வாத்மன்னை உபசம்ஹர, உமக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்ரீ இந்த இடத்துல நாம சேவிச்சுட்டு இருக்கோம். இந்த சதுர்புஜங்களோடையும் சங்க சக்கராதி ஆயுதங்களோடையும் ஸ்ரீவத்ச லட்சுமண ஸ்ரீவத்சன்ற ஒரு மருவோடையும் அந்த எம்பெருமானுக்கே ஸ்ரீயப்பதிக்கே உரிய எல்லா லட்சணங்களோடையும் சேவசாச்சின்னு இருக்கிறேன். இது எல்லாவற்றையும் நேர் உபசம்ஹர, இது எல்லாத்தையும் நேர் மறைச்சு கொள்ளணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றாளாம் தேவகி. விஸ்வஞ்சயேதோ நிஷாந்தே யதாவகாசம் புருஷ பரோ பவானே விபர்ஷிசோயம் மம பங்கர்பகோ பூத்து அஹோ லோகஸ்ய விடம்பனம் மகதே. இந்த பிரம்மனுடைய அவதாரத்தினுடைய மாயகள், அதாவது நம்ம ஆச்சரியமான ஒரு செயல்கள் இருக்க அது நினைச்சே பார்க்க முடியாததாக இருந்திருக்கான். என்னென்ன விஸ்வம் ஏதத்து ஸ்வதனோ நிஷாந்தே யதாவகாசம் புருஷ பரோ பவான், நீர் என்ன பண்ற அப்படின்ன லோகம் மொத்தத்தையும் மகாப்பிரளய காலத்துல எங்கேயோ ஒரு உம்முடைய திருவயத்துல ஒரு மூலையில இது மொத்தத்தையும் வச்சுருக்க, அப்பேற்பட்ட எம்பெருமான் சோயம் மமகர்பகோ பூத்து அஹோ, அப்படிப்பட்ட எம்பெருமான் என்னுடைய கர்ப்பத்துல நேர் வந்திருக்கேன்னாக்க நான் என்ன உண்மை சொல்றது. ஆகையால அகோன்ற லோகத்திய விடம்பனம் மகத்து, இந்த லோகத்துல நேர் பண்ற ஒரு காரியங்கள்லாம் இருக்க சாதாரண விஷயம் இல்லை, எல்லாருக்கும் ஆச்சரியத்தை உண்டு பண்ணும்படியாக இருந்துருக்குன்னு தேவகி சொல்ற. பிரணிபதாமி பவந்த மனநியதீ அகில காரணமாசிரிததாரணம் அனுகமாதனிதம் பிரதமாகிரஹம் கிமபி யத் பதமேகமதீயதே. அகில காரணம் உலகத்துக்கு சுவாமி தேசிகன் யாதவாபிதயத்துல சாதிக்கிறார் தேவகி சொல்றதாக. லோகம் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருந்திருக்கிறவர் நேர்தான். அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் பிரணிபதாமி பவந்தம் அனன்ய தீஹி, யாரனோ ஒருத்தரை சேவிச்சாள்னாக்கா இதுக்கு என்ன காரணம் இருக்கும், காரணம் இருக்கும்னு எதனா ஒண்ணு இருக்கும். அந்த சல்யூட்டேஷனுக்கு காரணமே கிடையாது, பிரணிபதாமி நான் விழுந்து சேவிக்கிறேன், அந்த சேவிக்கிறதே தான் புருஷார்த்தம், வேற ஒன்றும் புருஷார்த்தம் இல்லை. நீர் எப்படிப்பட்டவராக இருக்கிறன்னா
அகில காரணமாசிரிதாரணம். லோகத்துக்கெல்லாம் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கு காரணமாக இருந்திருக்கிறவர் நீர்தான், எல்லா வித காரணமாக இருந்திருக்கிறவர். ஆசிரித தாரணம், உம்மை ஆசிரிப்பவர்களுக்கெல்லாம் மோட்ச பரியந்தமான ஐஸ்வர்யத்தை கொடுப்பவராக நீர் இருந்திருக்கே, அப்படிப்பட்ட உம்மை பிரணிபதாமி நான் விழுந்து சேவிக்கிறேன்னு சொல்லி தேவிக்கு சொல்றான். இப்போ இதுக்கு காரணம் அனுகமாதனிதம் பிரதமாகீரஹ கிமபி யத் பதமேகமதீயதே. எப்பொழுது தோன்றியதுன்னு தெரியாத இருந்திருக்கிற வேதம் முழுக்கவே எல்லாம் ஒன்னா சேர்ந்து, எல்லா வேதங்களும் எல்லாமா சேர்ந்து அந்த எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை தான் சொல்றது. நான்முறைகள் தேடியோடும் செல்வனாக இருந்திருங்க, அந்த ஸ்வரூபம் வேதத்துல சொல்லக்கூடிய ஸ்வரூபமாக திகழ்பவர் நீதான், உம்மை நான் வணங்குகிறேன்னு தேவிக்கு சொல்ற. இப்படி தேவிக்கையும் வசுதேவரும் மாத்தி மாத்தி கண்ணனை ஸ்தோத்திரம் பண்ணின பிறகு கண்ணன் பகவான் சொல்றாராம், அதை இப்ப பார்க்க போறோம். த்வமேவ சோர்வ சர்க்கே பூ பிரஷ்ணி ஸ்வாயம்புவே சதி ததாயம் சுதபானமா பிரஜாபதி ரகல்மஷ. இப்ப கடைசியில ஸ்தோத்திரம் பண்ணினவள் தேவிக்குதான், தேவிக்குதான் உபசம்ஹர விஸ்வாத்மன்னு சொல்லிட்டு அசோரூபம் அலௌகிக்கம்னு எல்லாம் பிரார்த்தனை பண்ணினவள். ஒரு அம்மாவுக்கே இருக்கக்கூடிய வாத்சல்யத்தினால என்னாயிடுமோ என்னாயிடுமோ கப்சனாலன்னு சொல்லி பயந்தவள் தேவிக்குதான். அப்போ தேவிக்கிய பார்த்து பெருமாள் சொல்றேர், கண்ணன் சொல்றேர், நான் என்னத்துக்காக இப்படி எனக்கே உரித்தான லட்சணங்களுடன் இங்க அவதாரம் பண்ணினேன்னு தெரியுமா, அதை பத்தி சொல்றேன் கேளு என்று சொல்ற. நீ உனக்கு ஒரு பூர்வ சர்க்க இதுக்கு முன்ன ஒரு மனுல ஒரு வரைச்சே ஒரு சமயத்துல ஒரு சன்னிவேசத்துல அப்ப சொல்ற, தொமேவ பூர்வ சர்க்கே பூகும் பிரஸ்னிஹி சுவயம்புவே சத்தின்னு, சுவயம்புவ மன்வாதின்னு சொல்லி ஒரு சமயம், அந்த சமயத்துல பிரஸ்னின்ற பேர்ல நீ இருந்த, அந்த சமயத்துல உனக்கு பர்த்தாவாக சுதபா என்கிற பெயரோட இதே வசுதேவர் தான் இருந்த. இந்த பிரஜா இவர் வந்து ஒரு தோஷமும் இல்லாதவராக இருந்தாராம். இவர் நீங்க ரெண்டு பேரும் அப்படி இருந்தங்கோ யுவாம்பை பிரம்மணாதிஷ்டோ பிரஜா சர்க்கே சுதா. அப்போ பெருமாள் பிரம்மாவை சிருஷ்டி பண்ணி பிரம்மா மூலமாக லோகத்துல பிரஜைகள் எல்லாம் சிருஷ்டி பண்ண சொல்லி சொன்னார். பிரம்மா என்ன பண்ணார்னாக்க, முதல்ல சனக சனந்தனாதிகளை சிருஷ்டி பண்ணி இந்த பிரஜா சிருஷ்டியை பண்ணு, மேல நீயும் பண்ணுன்னு சொன்ன. அவள்லாம் எனக்கு வேணாம், எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பகவத் தியானத்திலேயே போயிட்டா. அப்புறமா மன்வாதிகளை சிருஷ்டி பண்ணி அவ மூலமா பிரஜா சிருஷ்டியை பண்ண சொல்லி பிரம்மா சொல்றேன். அப்போ வரைச்சு உங்க ரெண்டு பேரையும், அதாவது பிருஷ்ணின்ற பேர்ல தேவிக்கையும் அந்த சுதப்பான்ற பேர்ல இருந்திருக்கிற வசுதேவரையும் பிரஜா சிருஷ்டியில பிரம்மா நியமித்தார். ஆனா நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணங்கள்னாக்க, சன்னியம்மேந்திரிய கிராமம் தே பாத்தே பரமந்தபா, நீங்க ரெண்டு பேரும் உங்களுடைய புலன்களை எல்லாம் அடக்கிண்டு ஒரு பெரிய தபஸ் பண்ணினுங்கோ, பெருமாளை குறிச்சு தபஸ் பண்ணுங்க, என்னை குறிச்சு தபஸ் பண்ணுங்கோன்னு பெருமாள் சொல்ற. அப்போ மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, எதை பத்தியும் குளிர்காலம் எதையும் பார்க்காமல் சகவானோ சுவாசரோத நிர்தூத மனோமலோன்னார். மூச்சை முதற்கொண்டு அடைக்கிண்டு ஒரு விதமான அழுக்கம் இல்லாமல் என்னையே நீங்கள்லாம் தபஸ் பண்ண, என்னை குறிச்சு தபஸ் பண்ணுங்கோ. ஜீர்ண பர்ண நிலாகாரா உபசாந்தே நஜேதசா மத்த காமானதே சந்தோ மதாராதனமீஹது. ஒலந்த சரகுகள் அதை தான் வந்து ஆகாரமாக வச்சுண்டு, அது ஒரு ஸ்டேஜ். அதுக்கப்புறமா வெறும் காத்தே ஆகாரம். இப்படிலாம் ஒரு பல நிலைகள்ல என்னையே நீங்க எல்லாம் ரெண்டு பேரும், நீங்க ரெண்டு பேரும் தியானம் பண்ணினுங்க. அப்போ மதாராதன மீகத்தோ
எப்பவும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும்ன்றதுக்கு இப்படிப்பட்ட ஒரு தபஸ்து மீதி பேரெல்லாம் பண்ண முடியாத ஒரு தபஸ் நீங்க ரெண்டு பேரும் பண்ணுங்க. ஒரு நாளா ரெண்டு நாளா திவ்ய வருஷ சகஸ்ராணி துவாதசே யுர்மதாத்மனோகம். ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல பன்னெண்டா திவ்ய வருஷ சகஸ்ராணி துவாதசி, அதாவது அந்த பிரம்மமானத்துல நம்ம வருஷ கணக்குல இல்ல, அந்த தேவர்களுடைய வருஷ கணக்கிலேயே 2000 வருஷம் நீங்க வந்து என்ன குறிச்சு தபஸ் பண்ணுங்க. ததாவாம் பரிதுஷ்டோகம் அமுனா வபுஷானங்கே தபசா ஸ்ரத்தையா நித்யம் பக்தியா ச ஹிருதிபாவிதாம் பாதுராசம் வரதராட்டே இவ்வயோகம் காமதித்தயா. அந்த சமயத்துல நீங்க வரதராட்டுன்னு சொல்ற அந்த கண்ணன் தான் வரதனாக எழுந்துள்ள இருக்கார். கண்ணன் தான் வரதன், நான் தான் அப்ப வந்து வரதனாக நீங்க என்ன வரன் கேட்க போறீங்களோ, உங்களுக்கு விருப்பமான விஷயம் என்னவோ அதை கொடுக்கறதுக்காக இதே ரூபத்தோட அன்னைக்கு நான் தோன்றினேன். உங்க எதிர நான் பிரத்யட்சமான பெருமாள் பிரத்யட்சமானேறான். விரியதாம் வர யுக்தியத்தே மாதுசோபாம் விரதஸ்துதா. உனக்கு என்ன வரம் போகணுமோ அந்த வரத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்லச்சே. அப்போ நீங்க கேட்டது, நீங்க ரெண்டு பேரும் கேட்டது என்னன்னா, என்ன மாதிரி ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு நீங்க பிரார்த்தனை பண்ணலாம். இப்படி அஜுஷ்ட கிராமிய விஷயா வனபத்யோச்ச தம்பதி நவவிராதே அபவர்க்கமே மோகிதவ் மம மாயையான்னு நீங்க மோட்சத்தை கேட்டிருக்கலாம். இந்த மோட்சத்தை கேட்டு சேவை குண்டத்துல போய் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிற நிலை எனக்கு வேணும்னு நீங்க கேட்டிருக்கலாம். ஆனா அதை கேட்கல. லோகத்துல இருக்கக்கூடிய கிராமிய சுகத்துல ஈடுபடுறவாள் மாதிரி நீங்க போய் கேட்டது என்னன்னாக்க, என்னைய மாதிரி ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி கேட்டங்க பிரார்த்தனை பண்ணினுங்க. இதுல என்ன ஒரு சுவாரஸ்யம்னாக்க, பெருமாளை குறிச்சு தபஸ் பண்றவாளுக்கு கூட பெருமாளே சில சமயங்கள்ல ஒரு மோகத்தை உண்டு பண்ணிடுறே. இந்த குழந்தை த்ருவன் பெருமாளை குறிச்சு தபஸ் பண்ற, நாரதனிடத்திலிருந்து வாசுதேவ துவாதசாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ணிண்டு ஒத்த காலில் இருந்துட்டு பெருமாளை குறிச்சு தபஸ் பண்ற, பெருமாளும் பிரத்யட்சமாறு. அந்த சங்கத்தால் அந்த குழந்தைக்கு அந்த தாடையில் அப்படி தடவரே, தடவின உடனே நல்ல விசேஷமான ஞானம் ஏற்பட்டு வருது. த்ருவன் ஆச்சரியமா ஸ்தோத்திரம் பண்றான் அந்த பெருமாளை. அப்ப பார்க்கட்டே அந்த த்ருவ ஸ்துதிய பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியும், அந்த பகவத் கைங்கரியம் தான் பரம புருஷார்த்தம். இந்த லௌகிக்கமாக ராஜாவுக்கு ராஜாவா இருக்கிறதோ இல்ல ராஜாவுக்கு வேண்டியவனா இருக்கிறதோ இதெல்லாம் தாற்காலிகம்தான்றது நல்லா தெரியுது அந்த ஸ்தோத்திரத்தினால. ஆனா பெருமாள் அப்ப என்ன பண்ற, த்ருவனை பார்த்து எங்கேனா மோட்சம் கொடுத்துட போற மோட்சம் கொடுன்னு கேட்டு போறானேன்றதுக்காக இவரே முந்திக்கிறேன். நீ எதுக்காக தபஸ் பண்ணன்றது எனக்கு தெரியும், உங்க அப்பா மடியில நீ உட்காந்துக்கணும்ன்றதுக்காக தானே நீ தபஸ் பண்ண, நீ விரும்பின மாதிரி உங்க அப்பா மடியில நீ உட்காந்துக்கிறதுக்கு அப்பாவே உன்னை அங்கீகரிச்சு உன்னை ஏத்துண்டு உன்னை லாலனம் பண்ணும்படியாக நான் செய்யறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீ பல நாள் இங்க ராஜாவா இருந்துண்டு அதுக்கப்புறமா மோட்சத்தை அடைவாயின்னு சொல்லி சொல்ற. அந்த மாதிரி சில சமயங்கள்ல கேட்டவுடன் அந்த இவர்கள் மோட்சத்தை பெறணும்ன்ற ஒரு எண்ணத்தை எண்ணத்தோடு இருந்து அதை பிரார்த்திக்கணும்னு நினைச்சிருந்தா கூட அவளுக்கு ஒரு மோகனத்தை ஏற்படுத்தி அப்போ அவளால அதை கேட்காமல் வேற ஏதானா கேட்க பண்ணிடுவே பெருமாள். அந்த மாதிரிதான் இந்த இடத்துல இங்க வசுதேவரும் தேவகியும் அந்த முன் பிறவியில வரைச்சு பிரிஸ்னியாகவும் சுத்தப்பாவாகவும் இருந்துருக்கிற ஒரு காலத்துல அவளுக்கு தன்ன மாதிரி ஒரு குழந்தை வேணும், பெருமாள் மாதிரி குழந்தை வேணும்னு கேட்கும்படியாக பண்ணினேறான். அப்போ அவளிடத்துல இருந்து பெருமாள் அவதாரம் பண்றேன். ஆனா அவருக்கு பேரு பிரிஸ்னிகர்பன்னு பேரு. ஆனா அந்த குழந்தை தான் பிரஸ்னிகர்பன், பெருமாள் தான் பிரஸ்னிகர்பனாக அவதாரம் பண்ணிருக்கேன்றத இவா ரெண்டு பேரும் உணரல, இவா தெரிஞ்சுக்கல. என்ன பிராகிருதமான குழந்தைகள் மாதிரி தான் அந்த சமயத்துல பெருமாள் அவதாரம் பண்ணேர்.
அதுக்கப்புறமா அடுத்த ஜென்மால என்ன ஆயிடுத்து அப்படின்னாக்க தயோர்வாம் புனரேவாகம் அதித்யாம் ஆசுகஸ்ய பாத்து உபேந்திர இதி விக்யாத வாமனத்வாச்ச வாமன. உங்க ரெண்டு பேருக்குமே நான் நீங்க ரெண்டு பேரும் அதித்தியாகவும் மரியவும் கஷ்யப பிரஜாபதியாகவும் வசுதேவர் கஷ்யப பிரஜாபதியாக அவர் தோன்றினார். அவருடைய ஜென்மா ஏற்பட்டது. அவருடைய மனைவியாக அதித்தியாக தேவகி இருந்தார். இவா ரெண்டு பேருக்கும் குழந்தையாக நான் பிறந்தான். உபேந்திரன்னு பேரு, குள்ளமா இருந்ததுனால வாமனன்னு பேரு. அப்படி இருக்கச்சே அந்த சன்னிவேசத்திலையும் அந்த குழந்தையா பிறக்கச்சே என்ன நீங்க புரிஞ்சுக்கல, சாட்சாத் பெருமாள் தான், சாட்சாத் சீமன் நாராயணன் தான் தங்களுக்கு குழந்தையாக பிறந்திருக்கான்றத நீங்க புரிஞ்சுக்கல. ஆகையாலதான் திருத்தீயேஸ்மின் பவேஹம் வை தேனைவ வபுஷா யுவாம் ஜாதோ பூயஸ்தஜோரேவ சத்யமே வியாஹிருதம் சதி. இந்த மூன்றாவது ஜென்மாவில் வரச்சே திருத்தீயேஸ்மின் பவேஹம், அந்த மூணாவதாக இந்த இடத்துல வசுதேவராகவும் தேவகியாகவும் நீங்க ரெண்டு பேரும் இந்த ஜென்மா எடுத்த சமயத்துல உங்களுக்கு தேனைவ வபுஷா யுவாம் ஜாதோ பூய தயோரேவ சத்தியமே வியாகிருதம் இது. நான் கணக்கு ஒரு மனுஷ குழந்தையாக நான் கணக்கு அவதாரம் பண்ணிருந்தேன்னா, மனுஷ ரூபத்தோட நான் அவதாரம் பண்ணிருந்தேன்னாக்க இப்பவும் நான் தான் உங்களுக்கு குழந்தையாக பிறந்தேன்றத நீங்க தெரிஞ்சுக்காத போயிடுவோங்க. அதனாலதான் அந்த பூர்வ ஜென்ம ஸ்மரணத்தை ஏற்படுத்தி நான் தன் அடியார்களிடத்துல பெருமாள் சத்தியவாக்காக ஒரு சமயத்திலையும் பொய் சொன்னதில்லை, அவளிடத்துல பொய்யாக நடந்தது இல்லை, நடந்து கொண்டது இல்லைன்றத நிரூபிப்பதற்காக தான் நான் உங்க ரெண்டு பேருக்கும் அந்த எனக்கே உரித்தான ரூபம் ஸ்ரீஹப்பதித்வ லக்ஷணத்தோட கூட இந்த சங்க சக்கர கதாதி ஆயுதங்களோடையும் சதுர்புஜத்தோடையும் நான் இந்த இடத்துல அவதாரம் பண்ணினேன். ஆகையால என்னுடைய வார்த்தை பொய்யாக கூடாதுன்றதுக்காக நான் பண்ணினேன். அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கும் பூர்வ ஜென்ம ஸ்மரணம் ஏற்பட்டு அந்த தபஸ்ஸு பலிச்சதுன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்றத சொல்லி சொல்ற. ஏதத்வாம் தரிசித்தம் ரூபம் பிராக்ஜன்ம ஸ்மரணாயமே நான்யதா மத்பவ ஜானம் மர்த்தியலிங்கேன ஜாயதே. மர்த்தியலிங்கேன ஜாயதே இது நான் கணக்கு மனுஷ ரூபமாக ஒரு குழந்தையா பிறந்தாக்க இத நீங்க பிராக்ஜன்ம ஸ்மரணமும் வராது. ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன வார்த்தையும் உங்க அப்படியே பெருமாள் நடந்துட்டேன்றதும் உங்களால தெரிஞ்சுக்க முடியாது போயிடும். அதுக்காக தான் நான் இப்படி அவதாரம் பண்ணினேன்னு சொல்லிட்டு யுவா அம்மா புத்திர பாவேன பிரம்ம பாவேன வாசகிருதி சிந்தையந்தோ கிருத ஸ்னேகம் யாஸ்யேதே மத்கதிம் பராம். யுவா அம்மா நீங்க ரெண்டு பேரும் புத்திர பாவேன பிரம்ம பாவேன சகிருத்து. இப்ப இங்க இவ்வளவு நாள் சொல்லச்சே பார்த்தோம்னாக்க பிரம்ம பாவேனா சாட்சாத் பெருமாள் தான்னு சொல்லிட்டு அந்த சத்திய சத்தியம் ரத சத்திய நேத்திரம் சத்யாஸ்தரம் எல்லாம் பெருசா பெருமாள் பெருமாள் வசுதேவர் ஸ்தோத்திரம் பண்ணினார். அதே மாதிரி தேவகியும் பெருமாளுடைய எத்தனையோ விசேஷாம்சங்கள் வேதாந்தம் நட்டேலோகே திவரத்தாவதானே மகாபூதே ஸ்வாதிபூதங்கதேஷு வியக்தே அவ்வியக்தம் காலவேகேன யாத்தி பவான் ஏகா சிஷ்யத்தே சேஷசம்ஜான்னு எல்லாம் சொல்லி அந்த தேவகியும் பிரம்மபாவத்தோட அவரை ஸ்தோத்திரம் பண்ணினார். இப்போ பல சமயங்கள்ல புத்திரபாவத்தோடையும் எப்பயானா ஒரு சக்கரத்துதோ இந்த மாதிரி சாட்சாத்தா பெருமாளே தோன்றிருந்து சதுர்புஜத்தோட பெருமாள் தோன்றின காலத்துல பிரம்மபாவத்தோடையும் என்ன நீங்க கணக்கு நினைச்சாள்னாக்க அப்ப சிந்தையந்தோ கிருதஸ்னேகோ யாசேதே மத்கதிம் பராம். உங்களுக்கு இந்த ரெண்டு இப்ப இந்த தேவகிக்கும் வசுதேவருக்கும் இந்த ஜென்மானந்தரம் அந்த சீவிகுண்ட பிராப்தின்றது கிடைக்க போறது. அதுதான் தெரிவிக்க போறேன். அதை தெரிவிக்கிறதுக்காக தான் இப்படி நான் தோன்றினேன்னு பெருமாள் சொல்லி சொல்ற.
युवां मां पुत्रभावेन ब्रह्मभावेन वासकृते चिन्तयन्ति कृतस्नेहौ यास्येथे मद्गतिं पराम् इत्युक्त्वा श्रीधरिस्तूष्णीम् भगवान् आत्ममायया पित्रो सम्पश्यतो सद्यः बभूव प्राकृतशिशुः इप्पुडु चोल्लिट्टु अंद देवकीयं वसुदेवरं पातुंडे इरुक्काना पातुंडे इरुक्किट्टे சாதாரணமா குழந்தைகள்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி குழந்தையாக ஆயிட்டாராம் அவர் ஆயிட்டேனா அதை பார்த்த உடனே பித்ரோ சம்பசதோ சத்யோ பபூவ பிராகிருத சிசுஹு அதுக்கப்புறமா வசுதேவரத்துல பெருமாளே கட்டளை இடறாராம் நேர் என்ன பண்ணோம் என்ன கேட்டாக்க இந்த இடத்துல இருந்து என்ன எடுத்து குழந்தை அதாவது நந்தகோகுலத்துக்கு அழைச்சிட்டு போய் என்ன கொண்டு விட்டுணுன்றதுக்காக சொல்லி சொல்ற அத சொல்ற ததஸ்ட சௌரிஹி பகவத் பிரச்சோதிதா சுதம் சமாதாய சூதி சூதிகா கிருஹாத்து எதா பகிர்கந்து மியேஷ தர்ஹியஜா யாயோக மாயா ஜனி நந்த ஜாயா இதே சமயத்துல நந்தனுடைய குடப்பு நந்தகோகுலத்துல வரைச்சே யசோதா பிராட்டிக்கு ஒரு குழந்தை பிறந்தது பெண்ணாக ஒரு குழந்தை இருந்திருக்கான் அந்த கொண்ணாக இருந்த குழந்தை இருக்கு இவர் என்ன பண்ணிட்டேருனாக்க வசுதேவர் இடத்துல சொல்றேன் அந்த குழந்தைய இங்க கொண்டு வந்து விட்டுருங்கோ நீங்க அங்க போய் என்ன கொண்டு போய் நந்தகோகுலத்துல விட்டுடுங்கோன்னு அவர் சொல்லியிருக்கேன் அதான் சொல்லி சொல்ற அந்த குழந்தைய கையில எடுத்துட்டேராம் வசுதேவர் இந்த குழந்தைய கொடுத்து எடுத்துட்ட உடனே ஈயமமத்ய பிதுஸ்தவகேகினி திவிஷதம் ஜனனி மம ஜானகாம் அபிமதம் யுவயோரணவக்ரஹம் சமயபாவிமயைவ சமர்ச்சதே பெருமாள் சொல்ற வசுதேவரை பார்த்து தேவதைகளுக்கெல்லாம் பிதாவாக இருக்கட்டே கசிப பிரஜாபதியாக இருந்திருக்கட்டே இவளுக்கு இவள் தான் அதிதியாக இருந்தா தேவதைகளுக்கெல்லாம் தாயாரா இருந்தா உங்களுடைய இஷ்டத்தை அதாவது உங்களுக்கு நான் குழந்தையா பிறக்கணும்ன்றத உங்களுக்கு தெரியறதுக்கு தெரிவிப்பதற்காக அப்பவும் நான் உபேந்திரனா பிறந்தேன் இப்போ வந்து நான் என்ன சொல்றேன்னாக்க துஹிதரஞ்ச சமானய யஸ்யதாம் கதபயோ பவ தூரகதே மயி யதி பிபேஷி பஜாமி மனுஷ்யதாம் அதச்ச மாம் நய நந்தகிருஹம் க்ஷணாத் என்ன நந்தகோபுரனுடைய கிரகத்துக்கு உடனே அழிச்சுட்டு போய் கொண்டு விட்டுரு அந்த இடத்துல என்னுடைய தங்கை இருந்துருக்கா அவளையும் இங்க கொண்டு வந்து விடு அப்படின்னா குழந்தைய கையில எடுத்துக்கிறேனா அதை பார்த்த உடனே ஒரு வசுதேவருக்கு ஒரு சந்தோஷம் அந்த மொத்தம் உள்ள வார்த்தையை பெருமாளுடைய ஆஜ்ஞையை கேட்டு அதை பத்தி போனோம்னு சொல்லிட்டு சொல்றேனா அந்த குழந்தைய தூக்கிக்கச்சே இவர் தான் ரொம்ப குருதரமாக இருக்கவர் குருதரம்னாக்கா லோகம் மொத்தத்தையும் அவர் வயத்துல அடைக்கின்றவரா இருந்துருக்கிறவர் ஆசிரித்தா அடுக்க வரைச்சே லகுவாக ஆயிடுறதான் ரொம்ப லேசா ஆயிடுறாராம் இதுதான் இந்த இடத்துல ஒரு விசேஷம் ராமாயணத்திலையும் இதே மாதிரி சொல்ற ராவணன் வந்து ஒரு சமயத்துல இந்திரஜித்து இவள ராமனுடைய சரீரத்தை தூக்கணும்னு பாக்குறான் அவளால தூக்க முடியல ஆனா ஹனுமார் அனாயாசமாக ராமரை தோல்ல தூக்கிட்டு நிக்கிறே அப்போ லகுத்வம் அபவத்து கபேஹன் ஒரு குரங்கு தூக்குற மாதிரி ஆயிட்டேருனாக்க எதனாலன்னா ஆசிரித்தாள் விஷயத்துல பெருமாள் தன்னை ரொம்ப எளிமையாக ஆக்கிக்கிறேன்னு அர்த்தம் இது குரு லகுன்ற அந்த சப்த ஜாலத்தினால சொல்ற துஹின பானு திவாகரலோச்சனம் நிகமனிஸ்வசதம் சுசதஸ்யததே அனுபபூவ முஹுர் முஹுராதராதே அனகமானனமானகதுந்துபிஹி
இந்த குழந்தையை கையில் எடுத்துக்கிறார். இதுக்கு முன்ன வரைக்கும் அந்த சதுர்புஜத்தோட பெருமாளா சேவசாய்க்கத்தினால பிரணிபதாமின்னு விழுந்து சேவிக்கிறது தான் பண்ணியிருந்தாலே தவிர யாரும் குழந்தைய கையில எடுத்துக்கல. இப்ப மானுஷ ரூபத்தோட பெருமாள் எழுந்தன உடனே கையில தூக்கிட்டு எல்லாரும் குழந்தையை எடுத்த உடனே குழந்தையினுடைய முகத்தை பார்ப்பார். அந்த முகத்தை பார்க்கச்சேயும் கண்ணம் என்ன பார்ப்பா, அந்த கண்ணை பார்ப்பா, மூக்கு எப்படி இருக்கு, கண்ணு எப்படி இருக்குன்னு முதல்ல கண்ணு தான் பார்ப்பா. துகினு திபாகரலோச்சனம், இந்த கண்ணை பார்க்கச்சே சந்திரனும் சூரியமனும் இந்த எம்பெருமானுக்கு கண்ணாக விளங்குகின்றன. அதை பார்க்கலாம். நிகமனிஸ்வசிதம் ஸ்வசுதஸ்யததே, அந்த குழந்தையினுடைய மூக்கு பார்க்கறான், மூக்குல இருந்து காத்து வருது. அந்த காத்து அந்த விசுவாசம் விசுவாசம் எப்படி இருக்குன்னா வேதமா இருந்துருக்கான். அது மகத்தோபூதஸ்ய நிஸ்வசிதம் ஏத்தது எதிர்வேதா எதிர்வேதான்னு இந்த வேதங்கள் தான் பெருமாளுக்கு மூச்சு காத்தாக இருந்துருக்கு. அந்த குழந்தையே திருப்பி 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 பார்த்துட்டே இருக்கலாம். இதெல்லாம் தான் தேசிகனுடைய வார்த்தை. அனுபவமுகராதராதே, அந்த குழந்தையே பார்த்துட்டு இருக்கணும்னு தோன்றது. இவர் தூக்கிட்டு போ அனண்ட போ அப்படின்னு சொல்லியிருக்கே, இருந்தா கூட அந்த குழந்தைய கையில வச்சுட்டு குழந்தைய திருப்பி 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 பார்த்துட்டு இருக்காரா. அவர் பார்த்து அனகம் ஆனந்தம், குற்றமில்லாத தோஷமில்லாத அந்த குழந்தனுடைய திருமுகத்தை கண்ணனுடைய முகத்தை அனக துந்துபின்னு சொல்லி பார்க்கிறேனா. இவர் வசுதேவர் பார்த்துட்டே இருக்கிறார். ஸ்ருதி சுகந்தி ததான சந்திரிகா முஷித மோக தமா முனி சந்நிபாம் அதிஜகாம சதன்மயதம் க்ஷணாதி அனிமிஷத்வமுத பிரதிசந்ததே. இந்த குழந்தைய பார்க்கிற பார்க்கச்சே அப்படியே தன்மயமா ஆயிட்டேராம். அந்த குழந்தையிலேயே லயிச்சு போயிட்டேராம், பெருமாளிடத்திலேயே லயிச்சு போயிட்டேராம். அந்த முகத்துல பார்த்தோம்னாக்க அது ஒரு சுகந்தம். அந்த சுகந்தம் எப்படி ஸ்ருதி சுகந்தம், வேத மனம் கமழ்கின்றது. அதனால என்னாச்சு, அந்த முகத்துல வர தேஜஸ்னால லோகத்துல இருக்கவருடைய அஜ்ஞானம் எல்லாம் போயிடுத்து. இது பாதராத்திரி ஒரே இருட்டு சந்திரோதயம் ஆயிடுத்துனாக்கா அந்த இருட்டு போறது இல்ல. அந்த மாதிரி இந்த இடத்துல பெருமாளுடைய அவதாரம் பண்ணோடனே அஜ்ஞாதம் அஜ்ஞானம் எல்லாம் போயிடுத்து. அதே சமயத்துல இந்த அஜ்ஞானம் போயிடுத்துனாக்கா நம்மளுடைய கர்மா போயிடுத்துனாக்கா பெருமாள் இடத்துல கைங்கரியம் பண்ணி அவரோட சேர்ந்துருவோம் இல்லையா நாம. அதே மாதிரி இவரும் ஆயிட்டாரா, அந்த குழந்தையே பார்த்துட்டு இருந்தாரு தவிர மேல எங்க போறதுன்னு தெரியாத, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே அந்த குழந்தைய அவர் எத்தனைக்கும் அவர் சொல்லி அனுப்பிச்சிருக்கார், ஆனாலும் அந்த குழந்தையே பார்த்துட்டு இருந்தே அப்படின்னு சொன்ன. எதா பகிர்கம் துமியேஷ தர்கியஜா யா யோக மாயாஜனி நந்தஜாயாம். அந்த சமயத்துல ததாகிருத பிரத்யய சர்வவருத்திஷு துவாஸ்தேஷு பௌரேஷு சாயிதேஷ்வத துவாரஸ்து சர்வா பிஹிதாதுரத்யாம் பிருகத் கவாட்டாய சகீல கீல சிருங்கலாம் தாக்கிருஷ்ணவாகே வசுதேவ ஆகதே ஸ்வயம் வசிரியந்த யதா தமோரவம். வசுதேவருக்கு விலங்கு போட்டிருக்கா, தேவகிக்கு விலங்கு போட்டிருக்கா. இது மகரிஷி சொல்ற பாகவதத்துல சொல்ற வார்த்தை. வசுதேவருடைய கை விலங்கு போயிடுத்து, கால் விலங்கு போயிடுத்து, எல்லா இதுவும் போயிடுத்து. அவர் இருந்துருக்கிற ஒரு சிறைச்சாலைக்கு ஒரு பெரிய கதவு, அதுக்கு பிரம்மாண்டமான ஒரு பூட்டு, அந்த பூட்டை பூட்டு பூட்டி வச்சிருக்காது. துவாரஸ்து சர்வாபிஹிதா துரத்தியா சாதாரணமா எல்லாம் அந்த பூட்டை திறக்க முடியாது. ஆனா இவர் தா கிருஷ்ணவாகே வசுதேவ ஆகத்தே ஸ்வயம் யசீரியந்த யதா தபோரவம், கிருஷ்ணனை தூக்கிண்டு வரச்சே தானா எல்லா கதவும் திறந்துட்டு இருப்பான். அது எப்படின்னா திருஷ்டாந்தம் சொல்றாரு அதுக்கு. ஸ்வயம் வசீரியந்த யதாத்தமோ ரவௌ, சூரியோதயம் ஆச்சுன்னாக்க இருட்டு, அதுக்கு முன்ன வரைக்கும் பிரமாதமான இருட்டா இருக்கும், எதிர இருக்குவா தெரியாது, கை தெரியாது, ஒன்னும் தெரியாது, அப்படி இருந்துட்டு இருக்கிறது. சூரியோதயம் ஆயிடுத்துனாக்க தானா இருட்டு மொத்தம் விலகிக்கிற மாதிரி இது எல்லாம் அப்படியே கதவுலாம் திறந்துருத்தான். விஜகட்டே சகசைவக வாட்டிகா விரஜமதௌ ரஜதோ யது பூபிருதாம்,
उपनकल्पमशेरतरक्षकाः तरणिमादिदिशुर्गृहदेवताः வசுதேவருக்காக எல்லா கதவும் திறந்துட்டு இதுக்காக எத்தனையோ பேரை காவலாளியாக போட்டிருக்கான். அவ எல்லாரும் ஒரு கல்லு மாதிரி அவ அப்படியே அசையாமல் இருந்துட்டாளாம். சரி, போறதுக்கு வழி தெரியணுமே, எங்கேயோ கொண்டு போய் ஜெயில போட்டாக்க அங்கேருந்து எப்படி போறதுன்னா, அந்த கிரக தேவதைகள்லாம் இப்படி போங்க இப்படி போங்கன்னு வசுதேவருக்கு வழி காமிச்சுதான். அதுதான் பாக்குற அங்க இருக்கிற பட்சிகள் எல்லாமே பார்த்தோம்னாக்க, இது அதாவது இந்த ஜாமக்கோழின்னு ஒரு பட்சி, அந்த பட்சி மணிக்கு மணி அது சப்திக்கும், அது கூட சப்திக்கிறத விட்டுருத்தான். ஏன்னா அது சப்திச்சதுன்னாக்கா இது பிம்மாலை ஆயிடுத்துன்னு இவெல்லாம் எழுந்துட்டாள்னா என்ன பண்றதுன்றதுக்காக அதுவும் சப்திக்கிறத விட்டுருத்தான். யதுகுலேந்துரபஸ்யதமீலிதானு பரிஜனானபி சித்ரகதானிவ பரிகதானபி சித்த பரிகஜனானபி சித்திரகதானிவன்ற, இதெல்லாம் தான் சுவாமியினுடைய தேசிகனுடைய வார்த்தை. அந்த எழுது சித்திரம் போல மொத்த பேரும் ஆயிட்டாளாம். அங்க இருக்கிறவா மொத்த பேரும் எல்லாரும் மூச்சுட்டு இருக்காளா தூங்கிட்டு இருக்காளா அப்படின்னு கேட்டா மூச்சுன்னு தான் இருக்கா, ஆனா யாருக்கும் ஒன்றும் தெரியல. சித்திரத்துல காவலாளி இருந்தா எப்படி ஆகுமோ அந்த மாதிரிதான் இருந்துருக்கு. இப்ப பாக்குற வனதேவத்தைகள்லாம் வழி காமிச்சாச்சு, பெருமாளை எழுந்துருளை பண்ணிட்டு போறேன். தாஷ்கிருஷ்ணமாகே வசுதேவ ஆகதே ஸ்வயம் யசிரியந்த யதா தமோரவம் வவர்ஷ பர்ஜன்ய உபம்சுகர்ஜித சேஷோன்றகா துவாரி நிவாரயன் பணைஹி. அந்த சமயத்துல மழை பெஞ்சுதான். வவர்ஷ பர்ஜன்ய உபம்சுகர்ஜிதன்னு பெரிய இடி இடிக்கல, அதே சமயத்துல ஒரு முள்ள முள்ள அந்த இடியோடையும் அந்த மழையும் இருந்ததான். சேஷோன்பகா துவாரி நிவாரயன் பணைஹி. வசுதேவர் கண்ணனை எழுந்துள்ள பண்ணிட்டு போறே, மழை பெஞ்ச கண்ணன் மேல மழை அப்படியே ஜலம் கொட்டுமே அப்படின்றதுனால அந்த ஆதிசேஷன் என்ன பண்றேனா, அந்த பெருமாள் மேல படாதபடி படம் எடுத்துட்டு போறேர் அப்படின்னு மகரிஷி சேஷோன்பகாத்து வாரி நிவாரையன் பணைகின்னு மகரிஷி சொல்றார் பாகவதத்துல. சுவாமி தேசிகன் என்ன சொல்றாருன்னா, அனந்த கருட விஸ்வக்சேனாக்க அனந்தன் இருக்கச்சு, கருடன் தனக்கு கிருஷ்ணாவதாரத்துல ஏதனா ஒரு காரியம் பண்ணணுமேனு கருடன் நினைக்கிறேனா. ஸ்ருதி மயோ விஹக பரித பிரபும் வியகரதாசு விதூத நிசாசர அனுஜகாமக பூதர பன்னகம் ஸ்புட பணமணி தீபகணோத்வஹம். இந்த பாதராத்திரிக்கு குழந்தைய வச்சும் போற, அதுவும் அப்பதான் பிறந்த குழந்தை. சாதாரணமா சின்ன குழந்தைகள்லாம் ஒரு வயசு வரைக்கும் பார்த்துமானாக்க ராத்திரி வேளையில எங்கேயும் அழைச்சிட்டு போக மாட்டா, ஏன்னா அந்த குழந்தைக்கு காத்து கருப்பு பட்டுடும். ஆகையால அஸ்தமிக்கிறதுக்குள்ள கொண்டு விட்டுடுவான், எல்லாம் பண்ணுவான், அதுலயும் பாதராத்திரிக்கெல்லாம் அழைச்சுட்டே போகமாட்டா சின்ன குழந்தைய. இப்ப பெருமாள் கண்ணனை அழைச்சிட்டு போறேர், அதுவும் பாதராத்திரிக்கு அழைச்சிட்டு போறேர். ராட்சசாலெல்லாம் முயற்சிட்டு இருக்கிற காலம், காத்து கருப்புன்றது இதுதான், வேற என்ன இருக்கு. இதனால எதனா கண்ணனுக்கு என்ன ஆயிடுமோ என்னமோன்னு கருத்மானுக்கு பயம் வந்துட்டான். ஸ்ருதிமயோ விஹக பரித பிரபும் வியகரதாசு விதூத நிசாகர. பாதராத்திரியில இந்த குழந்தைய அழைச்சிட்டு போனாக்க பிசாசுகளுக்கு அந்த ராட்சசாலுக்கெல்லாம் ரொம்ப கொண்டாட்டம். இதை பிடிச்சிருந்தா இதுக்கு குழந்தைக்கு தோஷம் தாங்கிடுத்துன்னு சொல்லுவா. தோஷம் தாங்கினா இந்த குழந்தைக்கு எதனா ஒரு வியாதி வரும், கஷ்டப்படும், அதுக்கு தோஷம் தாங்கிடுத்துன்னு. இந்த மாதிரி எதனா தோஷம் வந்துட போறதுன்றதுக்கோசரம் கருத்மான் என்ன பண்ணேரா, அது பட்சியெல்லாம் பாதராத்திரியில பறக்கவே பறக்காது. கண்ணனுக்காக ஸ்ருதிமயோ விஹகா வேதாத்மா விஹகேஸ்வரஹான்னு வேதமயமாக இருந்துருக்கிற கருத்மான் தன்னுடைய இறக்கைகளால பட்சங்களால அப்படி விசிறிண்டே போறான். அந்த விசிறினா ராட்சசாலெல்லாம் பாதராத்திரிக்கு ஓடி வராள, அவ மொத்த பேரும் ஓடி போயிடுறாளாம். ஏன்னாக்க வேதத்தை கண்டா ராட்சசாலுக்கு பயம். ஆகையால இந்த கைசிக புராணத்துல கூட சொல்லுவா,
அந்த பிரம்மராட்சஸா இருக்கச்சு எதனா ஒரு ஸ்ருதியினுடைய அர்த்தத்தை சொல்லி எனக்கு கொடுக்கறதா இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு எல்லாம் கேட்கறதா சொல்லும். அந்த வேதத்தை கண்டா அந்த ராட்சசாளுக்கு எல்லாம் பயம். வேதாத்மாவாக இருந்துருக்கிற கருத்மானே அப்படி தள்ளிண்டு தள்ளிண்டு போறேறான். ஒத்து ஒரு காத்து கருப்பெல்லாம் கண்ணன் கிட்ட வரவே இல்லை அப்படின்னா அனுஜகாமூதர பன்னங்க ஆதிசேஷனுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா. என்னடான்னா பூமிய தரிச்சின்றிருக்கிறவர் ஆதிசேஷன், பூமி பிராண்டியால இந்த கம்சன் மாதிரி இருக்கிற பாபிஷ்டாளுடைய பழு தாங்க முடியல. இப்ப கம்சன் மாதிரி இருக்கிறவாளுடைய ஒரு அவளுக்கு எல்லாம் வதம் பண்ணி பூமி பிராண்டிக்கு பழு குறைய போறது. அப்ப பூமி பிராண்டிக்கு பழு குறைஞ்சதுன்னாக்கா தனக்கும் பழு குறைய போறதுன்னு ஒரு சந்தோஷமா. அப்ப அப்படிப்பட்ட ஆதிசேஷனே என்ன பண்ணாரா, அந்த தன்னுடைய ஒரு படத்தினால படத்தை எடுத்துட்டு எம்பெருமானுக்கு மழை ஜலம் அவர் மேல படாதபடியும் அந்த படங்கள்ல இருக்கக்கூடிய ரத்னங்களால வழி தெரிகிற மாதிரி அந்த வழியும் காண்பிச்சுண்டு போனேர் ஜவோன்மிஃபேநிலயானகாவர்த்தசதாகுலாநிதி மார்க்கம் ததோ சிந்துரிவஸ்ரேயஃபதி. யமுனை என்ன பண்ணித்து அப்படின்னா மார்க்கம் ததோ சிந்துரிவ ஸ்ரீஹப்பதேன்னு சொல்லச்சு. எம்பெருமான் ராமனாக அவதாரம் பண்ணும் பொழுது சமுத்திர ராஜா எப்படி வழி விட்டாரோ அந்த மாதிரி இவரும் வந்து வழி விட்டார்னு மகரிஷி சொல்றேன். அந்த இடத்துல வரைச்சே பெருமாளே சரணமாகதி பண்ணேர் சமுத்திரராஜன் அப்ப கொஞ்சம் சொன்ன சகசாலாம் வழி விடல. ஆனா இந்த இடத்துல என்னன்னு கேட்டாக்க கண்ணன் வரேன்னு சமுத்திரனுக்கும் சமுத்திரத்துக்கும் யமுனைக்கும் வித்தியாசம் என்னன்னா அந்த கண்ணன் வரேன்றதுனாலேயே தெரிஞ்சிட்டு வரலாலேயே உடனே அவளே வழி விட்டாளாம். அதுதான் சொல்றது ஒரு பெரிய விஷயம். அதோட இன்னொரு ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா யமுனையிலயும் நிறைய ஜலம் போறது அலைகள்லாம் இருந்துருக்கு. அந்த அலைகள்லாம் எப்படி இருக்குன்னா யமுனா நதி ஸ்திரீயோ இல்லையோ அப்போ அந்த பெண்ணுக்கே இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துறதுதான். தனு தரங்க புருஷ்கண சீதளாம் சூரபி கைரவ சௌஹ்ருதவாசிதாம் அபிசமேத மசேவத மாருதாம் யமுனயா பிரஹிதோ யது புங்கவம். மெல்லிய அலைகள், அந்த அலைகள்ல இருந்து வர திவலைகள், இந்த திவலைகள்லாம் அப்படி ஜில்லுன்னு அந்த பெருமாள் மேல படுறது. அலைகள்லாம் இதுக்கு கையாக, அந்த பிரவாகத்துக்கு நதிக்கு கையாக கருதப்படுறது. இப்ப இது என்ன பண்றது அப்படின்னு கேட்டாக்க இந்த கையை அசையறதோ இல்லையாது பவன கம்பித பல்லவ பாணிகா பிரகித புஷ்பபாரா பதவி முகே உபஜுகாவ கிள பிரமரஸ்வனைகி எதுபதின் யமுனோ பவனஸ்தலின்னு இந்த கையை ஆட்டுறதுன்னு வரைச்சே பெரிய டென்ஷன் ஆயிட்டோமானாக்கா கையை ஆட்டுவோம். அந்த கையை என்ன பண்றதுன்னு தெரியலையா, என்ன பண்றதுன்னு தெரியல, கையை பிசிஞ்சுன்னு நிக்கிறான்னு சொல்ற மாதிரி இருக்கான். இப்போ இவருக்கு கண்ணனுக்கு என்ன ஆயிடுமோ என்ன ஆயிடுமோன்னு அவள் நினைக்கிறானா யமுனா நதி நினைக்கிறதா. அதனாலதான் மெல்லிச மெல்லிசா இந்த அலைகளால கைகளால இப்படி இப்படி கைய பிசைஞ்சுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல இப்படி நந்தவு ரஜம் சௌரி ரூபேத்திய தத்ர தான் கோபான்ய பிரசுப்தானு அனுபலம்பெ நித்ரயா சுதம் யசோதா சயனே நிதாய சத்சுதா முபாதாய புனர்கிருகானகாது. இப்படி எல்லா விதமான ஒரு தெய்வீகமான ஒரு சன்னிவேசத்தோட வசுதேவர் கண்ணனை எழுந்தருள பண்ணிண்டு நந்தகோகுலத்துல நந்தருடைய கிரகத்துல யசோதைக்கு பக்கத்துல இந்த குழந்தைய விட்டுட்டு அங்க இருந்துருக்கிற பெண் குழந்தைய எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேறான். தேவக்யா சைரே நெசிய வசுதேவோத தாரிகாம் அங்கேருந்து வர வரைக்கும் எப்படி போச்சே எப்படி இருந்ததோ அப்படியே இருந்துதான். அப்போ வசுதேவர் என்ன பண்ணார்னா தேவிக்கு பக்கத்துல அவளுடைய படுக்கைக்கு பக்கத்துல அந்த பெண் குழந்தைய விட்டுட்டு தானே அந்த தனக்கு இருக்கக்கூடிய விலங்குகளை எடுத்து போட்டுனான். பிரதிமுச்ச பதோர் லோகம் ஆஸ்தே பூர்வவ தாவிரதாக
ஏற்கனவே எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி யசோதா நந்தபத்னிதா ஜாதம் பரமபுத்தியதா அந்த யசோதையோ தனக்கு புருஷ குழந்தை பிறந்ததா பெண் குழந்தை பிறந்ததான்றதையே தெரிஞ்சிக்கல அங்க தனக்கு தான் புருஷ குழந்தை பிறந்திருக்குன்னு அவள் நினைச்சிட்டு இருக்கா இந்த மாதிரி சன்னிவேசத்துல நந்த பெருமாள் இங்கேந்து மதுரையில இருந்து நந்தகோகுலத்துக்கு எழுந்தருளினார் என்பதை அத்தியுதமாக மகர்ஷி தெரிவிக்கிற அந்த கிருஷ்ணாவதாரத்தினுடைய விசேஷங்களை எவ்வளவு நாள் எப்படி சொன்னாலும் நமக்கு ஒரு இவ்வளவுதான் போருன்ற ஒரு எண்ணமே ஏற்படாது அதுவும் சுவாமி தேசிகனுடைய சீசூக்திகள் யாதவ அபிதயத்தையும் பார்த்தோம்னாக்கா ரொம்ப கம்பீரமானது ஒவ்வொரு ஸ்லோகத்துக்குமே விசேஷார்த்தங்கள் பல உள்ளன இருந்தாலும் நம்மளுடைய சமயத்துக்காகவும் நம்மளுடைய அனுபவம்ன்றது எவ்வளவு இருக்கணும் இந்த சமயத்துல எப்படிப்பட்டது அனுபவம்ன்ற ஒரு தீர்மானத்தினாலையும் ஒரு சில ஸ்லோகங்களை சுவாமியினுடைய ஸ்லோகங்களை இங்க விஜயாபனம் பண்ணிட்ட அந்த பால கிருஷ்ணனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்டேந்து விடை பெறுகிறேன். கவிதா கீக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.